வணக்கம் மாணவர்களே, இந்த வீடியோவில் 12 வகுப்பு கணிதம் அத்தியாயம் 11 நிகழ்தகவு பரவல்கள் இதில் பயிற்சி 11-3 நான்காவது கணக்கு பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், சமவாய்ப்பு மாறி எக்ஸின் நிகழ்தகவு அடர்த்தி சார்பு, நிகழ்தகவு அடர்த்தி சார்பு எஃப்ஆஃப்எக்ஸ், ஸ்மால் எஃப்ஆஃப்எக்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கும் பாருங்கள், கேயின் மதிப்பு கண்டுபிடிக்கணும், பரவல் சார்புனா கேபிட்டல் எஃப்ஆஃப்எக்ஸு நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கடுத்தது நிகழ்தகவு எக்ஸு லெஸ் தென் 3 இருக்கும்போது நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும், அதே மாதிரி 5 லெஸ் தன் அருகில் எக்ஸாக இருக்கும்போது நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும், எக்ஸ் லெஸ் தன் அருகில் 4 இருக்கும்போது நம்ம நிகழ்தகவு கண்டுபிடிக்கணும். சரியா, ஒவ்வொன்றா கண்டுபிடிப்போம். முதல்ல கேயின் மதிப்பை கண்டுபிடிச்சிடலாம். இங்கே நிகழ்தகவின் அடர்த்தி சார்பு அப்படின்னா இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினி ப்ளஸ் இன்ஃபினிட்டி எஃப்ஆஃப்எக்ஸ் டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்கும். இதுதான் நம்ம பயன்படுத்த போகிறோம். இந்த இடத்துல பாருங்கள், 0 விட கம்மியாக வந்தாலே அதோடய மதிப்பு என்ன ஆயிடுச்சு, 0 ஆயிடுச்சு. அப்போது நம்ம என்ன செய்ய வேண்டாம், 0 கம்மியாக இருக்கிறத நம்ம எடுக்க வேண்டாம். நம்ம என்ன செஞ்சிடலாம் பாருங்கள், இன்டகிரேஷன் 0 இன்ஃபினிட்டி நம்ம எடுத்துக்கலாம். ஏன் அப்படின்னா 0 விட கம்மியாக வரும்போது, மைனஸில் வரும்போது மைனஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் அதோட மதிப்பு என்ன 0 ஆயிரும், அதை விட்டுற வேண்டாம். அப்போ நமக்கு என்ன, 0 இன்ஃபினிட்டி வரைக்கும் எடுத்துக்கலாம் எஃப்ஆஃப்எக்ஸ். எஃப்ஆஃப்எக்ஸ் என்னது, கே இன்டூ, எதில் 0 அதிகமாக இருக்கும்போது கே இன்டூ இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் பை 3 இன்டூ டிஎக்ஸ் ஈக்குவல் டு 1. இப்போ பாருங்கள், இந்த கேவை நம்ம வெளியெடுத்து வச்சிடலாம், கே வந்து மாறிலி வெளியெடுத்து வச்சிட்டோம். இப்போ இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் பை 3 நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்டகிரேஷன் பண்ண போகிறோம், தொகையிட போகிறோம். அப்போது இது ஃபுல்லாகவே எக்ஸ்னு எடுத்துங்க, இன் அடுக்கு எக்ஸை, எக்ஸை பொறுத்து தொகையிட்டால் இன் அடுக்கு எக்ஸ் தான், எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் பை 3. மறக்காமல் எக்ஸோட கேளை கொண்டு வகுக்கணுங்க, எக்ஸோட கேளை இதுக்கு முன்னாடி எது மேலே 1 1/3, என்ன 1/3 மைனஸ் 1/3 சரியா ஈக்குவல் டு 1. இதனுடைய எல்லை மதிப்பு என்ன பாருங்கள், 0 இன்ஃபினிட்டி வரைக்கும். இது வெளியே வரும்போது எப்படி மாறும் பாருங்கள், கே இன்ட்டு மைனஸ் 3/1 மாறிமா, கே இந்த இடத்துல பெருக்கலாம் மாற்றிக்கணுமா, இது எப்படி மாறிடும், தலைகளை மாறிடும், மைனஸ் 3/1 மாறிடும். இந்த இடத்துல இப்போ பாருங்கள், நம்ம எல்லை மதிப்பிடலாம், இன் அடுக்கு எக்ஸ், எக்ஸுக்கு போல இன்ஃபினிட்டி, இன்ஃபினிட்டி பை 3 இன்ஃபினிட்டி தான் மைனஸ் இன்ஃபினிட்டி, மைனஸ் இன்ஃபினிட்டி அது என்னது போட்டுங்க, மைனஸ் இன்ஃபினிட்டி ப்ளஸ் நீங்கள் என்ன போட்டாலும் பிரச்சனை கிடையாது. அதுக்கு எடுத்து பாருங்கள், மைனஸ் லோயர் லிமிட் எக்ஸுக்கு போல 0, அப்போ இன் அடுக்கு இந்த இடத்துல எக்ஸுக்கு போல 0 0/3 0 மைனஸ் 0, நீங்கள் மைனஸ் 0 ப்ளஸ் 0 1 தான், ஈக்குவல் டு 1. இப்போ ரெண்டு பெருக்கிட்டோம்னா நமக்கு என்ன வரும், மைனஸ் 3k. இந்த இடத்துல இன் அடுக்கு மைனஸ் இன்ஃபினிட்டினா 0, இன் அடுக்கு 0 அதோட மதிப்பு 1 ஈக்குவல் டு 1. 0 - 1 - 1 மைனஸ் 1 3k பெருக்குனா ப்ளஸ் 3k. இந்த இடம் புரியுதா பாருங்கள், 0 - 1 - 1 -1 - 3k பெருக்குனா ப்ளஸ் 3k ஈக்குவல் டு 1. அப்போ கே ஈக்குவல் டு 1/3 சரியா, கேவோட மதிப்பை நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். இதான் நமக்கு தேவையான முதல் ஆன்சர். இந்த கேவை கொண்டு போய் இதில் பிரதிட்டு உங்கள் கொடுத்துருந்த சார்பை நம்ம மாற்றி எழுதிக்கலாம். பாருங்கள் என்ன வரும், எஃப்ஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு கே இன்ட்டு கேக்கு பதிலாக 1/3 இன்ட்டு இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் பை 3. எப்போ அப்படின்னா எக்ஸோட மதிப்பு கிரேட்டர் 0 இருக்கும்போது, இன்னொன்று 0 எப்போ அப்படின்னா எக்ஸ் லெஸ் தன் ஆர் ஈக்குவல் 0. நம்ம என்ன செஞ்சிட்டோம், அவங்க கொடுத்துருந்ததில் கேவோட மதிப்பை கண்டுபிடிச்சு கொண்டு போய் பிரதிட்டோம். இப்போது நம்ம ரெண்டாவது நம்ம கண்டுபிடிக்க போகிறது என்ன கண்டுபிடிக்க, பரவல் சார்பு. பரவல் சார்புனா கேபிட்டல் எஃப்ஆஃப்எக்ஸை நம்ம கண்டுபிடிக்கணும் சரியா. இந்த கேபிட்டல் எஃப்ஆஃப்எக்ஸை நம்ம கண்டுபிடிக்காமல் பாருங்கள், ஒரு நம்பர் லைன் வரைஞ்சிடலாம், மைனஸ் இன்ஃபினிட்டிலேருந்து ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும். இந்த இடத்துல பாருங்கள், 0 அதிகம், 0 கம்மின்னு 2 தான் இருக்குது. அப்போ இந்த இடத்துல 0 கம்மியாக இருக்கும்போது 0 அதிகமாக இருக்கும்போது இந்தது என்ன, 1/3 இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் பை 3. அப்போ இது வந்து 2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும், மைனஸ் இன்ஃபினிட்லேருந்து 0 கண்டுபிடிக்கணும், 0 இன்ஃபினிட்டி 2 தான் நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ முதல்ல எதை எடுத்துக்கலாம், மைனஸ் இன்ஃபினிட்லேருந்து 0 எடுத்துக்கலாமா, பாருங்கள் எக்ஸோட மதிப்பு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 0 இந்த இதை நம்ம எடுக்க போகிறோம், 0 கம்மியாக எடுக்க போகிறோம். அப்போது நமக்கு எப்படி மாறும் பாருங்கள், எஃப்ஆஃப்எக்ஸ் கேபிட்டல் எஃப்ஆஃப்எக்ஸ் ஈக்குவல் டு இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டியிலிருந்து எது வரைக்கும் எக்ஸு, எக்ஸுன்ற என்ன 0 எக்ஸோட மதிப்பு 0 கம்மியாக இருக்கணும். அப்போ 0 அல்லது 0 கம்மியாக இருக்க நம்பர் நிறைய நம்பர் இருக்குது, இந்த இடத்துல எந்த நம்பர் போடுறது நமக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். அப்போ இந்த இடத்துல என்னது, எக்ஸு எஃப்ஆஃப்எக்ஸு
இன்ட்டு டிஎக்ஸு இதுதான் ஃபார்முலா. சரியா, இந்த கேபிட்டல் எஃப்ஆஃப்எக்ஸுக்கு ஃபார்முலா என்னென்னு இந்த இடத்துல எழுதுறேன் பாருங்கள். கேபிட்டல் எஃப்ஆஃப்எக்ஸுக்கு நமக்கு ஃபார்முலா இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டு எக்ஸு எஃப்ஆஃப்எக்ஸு டிஎக்ஸ் இதுதான் ஃபார்முலா. சரியா, அதே தான் இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ பாருங்கள், மைனஸ் இன்ஃபினிட்டி எக்ஸ் அதாவது ஜீரோ விட கம்மி, ஜீரோ விட கம்மின்னா ஜீரோவுக்கு இடது பக்கம், ஜீரோவுக்கு இடது பக்கம் ஜீரோ விட கம்மியாக என்ன நம்பர் கொடுத்தாலும் அதோட மதிப்பு என்ன, ஜீரோ. சரியா, முடிஞ்சது. இப்போ அடுத்து பாருங்கள், மைனஸ் இன்ஃபினிட் ஜீரோ வரைக்கும் கண்டுபிடிச்சிட்டோம், அதுக்கு என்ன ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் வேணும். ப்ளஸ் இன்ஃபினிட்டி வரைக்கும் நமக்கு வேணும்னா என்ன இருக்கும், ஜீரோ விட பெருசாக இருக்கணும். அப்போ ரெண்டாவது நம்ம இது பண்ண போகிறது எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ, எக்ஸ் கிரேட்டர் தென் ஜீரோ. இப்படி இருக்கும்போது நமக்கு எஃப்ஆஃப்எக்ஸ் எப்படி வரும், ரொம்ப கவனமாக எழுதணும். கேபிட்டல் எஃப்ஆஃப்எக்ஸ் கண்டுபிடிக்கும் போது ரொம்ப கவனமாக எழுதணும். பாருங்கள், நம்ம ஜீரோவோட பெருசாக கண்டுபிடிக்க போகிறோம், அப்போ நம்ம மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்தே நம்ம ஆரம்பிக்கணும். கேபிட்டல் எஃப்ஆஃப்எக்ஸ் எத்தனை இது நம்ம கண்டுபிடிச்சாலும் சரி, எப்பயும் முதல்ல இருந்தால் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ பாருங்கள், இன்டகிரேஷன் மைனஸ் இன்ஃபினிட்டிலிருந்து ஜீரோ எஃப்ஆஃப்எக்ஸு டிஎக்ஸு ப்ளஸ் மைனஸ் இன்னும் ஜீரோ வந்துடும். இப்போ பாருங்கள், ஜீரோ இருந்து எது வரைக்கும், எக்ஸ் வரைக்கும் பாருங்கள், நமக்கு இன்ஃபினிட் வரைக்கும் ஜீரோவோட பெரிய நம்பர், ஜீரோவோட பெரிய நம்பர் நிறையா இருக்குது. எந்த நம்பர் போகணும்னு தெரியல, ஒன்று இருக்குது, டூ இருக்குது, ஆயிரம் இருக்குது, பத்தாயிரம் இருக்குது, லட்சம் இருக்குது, கோடி இருக்குது, நிறையா இருக்குது. எந்த நம்பர் போகணும் இந்த இடத்துல தெரியல, அதனால் இந்த இடத்துல எக்ஸ் தான் போடணும். சரியா, எஃப்ஆஃப்எக்ஸு இன்ட்டு டிஎக்ஸு. இப்போ பாருங்கள், ஈக்குவல் டு மைனஸ் இன்ஃபினிட்லேருந்து ஜீரோக்குள்ளே இந்த சார்போட மதிப்பே ஜீரோ, அப்போ இது ஜீரோ ஆயிரும். ப்ளஸ் இன்டகிரேஷன் ஜீரோ டு எக்ஸு எஃப்ஆஃப்எக்ஸ் பாருங்கள், ஜீரோ விட அதிகமாக, ஜீரோ விட இன்ஃபினிட்டி பார்த்து போகும்போது நமக்கு இங்கே இருக்குது பாருங்கள், என்ன இருக்குது, ஒன்று பை மூணு இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் பை மூணு இன்ட்டு டிஎக்ஸு. இப்போ பாருங்கள், இந்த ஜீரோவில் எது ஆக போகிறதுல விட்டுருங்க. இப்போ ஒன்று பை மூணு மாறிலி அப்படியே வந்துடும், இன் அடுக்கு எக்ஸாக எடுத்துக்கலாம். இது ஃபுல்லாகவே தொகையிட்டமாக என்ன வரும், இன் அடுக்கு எக்ஸாக, எக்ஸுக்கு பதிலாக மைனஸ் எக்ஸ் பை மூணு. மறக்காமல் எக்ஸோட கெழுவை கொண்டு வகுக்கணும். எக்ஸோட கெழு என்ன இருக்குது பாருங்கள், எக்ஸுக்கு மேலே எதுமேல ஒன்று, ஒன்று பை மூணு. என்ன ஒன்று பை மூணு, மைனஸ் ஒன்று பை மூணு. சரியா, இவருடைய மதிப்பு என்ன பாருங்கள், ஜீரோலேருந்து எக்ஸ் வரைக்கும். இப்போது இந்த தொகுதியில் இருக்க ஒன்று பை மூணும் இந்த பகுதியில் இருக்க ஒன்று பை மூணும் கேன்சல் ஆயிரும், மைனஸ் கேன்சல் ஆகலை, மைனஸ் எடுத்து நம்ம வெளியே வச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம என்ன செய்ய போகிறோம், லிமிட்டை பிரதியிட போகிறோம். என்ன பிரதியிட போகிறோம், எக்ஸ் இருக்கிறது எக்ஸ் தான் பிரதியிட போகிறோம். அப்போ என்ன வரும், இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் பை மூணு. லோயர் லிமிட்டை பிரதிட்டு நம்ம கழிக்கணும், அதனால் மைனஸ் போடாது. லோயர் லிமிட் என்ன, ஜீரோ. அப்போ இன் அடுக்கு மைனஸ் ஜீரோ, எக்ஸ் போல் ஜீரோ, மைனஸ் ஜீரோனா ஜீரோ தான், ஜீரோ பை மூணுனா ஜீரோ தான். அப்போ இந்த இடத்துல ஜீரோ சுருக்கிடலாமா, ஈக்குவல் டு மைனஸ் மைனஸ் உள்ளே பெருக்கிடுவோம், மைனஸ் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் பை மூணு, மைனஸை மைனஸை பெருங்க ப்ளஸ்ஸு, இன் அடுக்கு ஜீரோனா அதோட மதிப்பு ஒன்று. மாற்றி எழுதிருங்க, இந்த ப்ளஸ் வர மாதிரி ஒன்று மைனஸ் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் பை மூணு. மெயினாக கண்டுபிடிச்சிட்டோம், எஃப்ஆஃப்எக்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். இதை எடுத்து இந்த இடத்துல எழுதிடலாம் பாருங்கள், எஃப்ஆஃப்எக்ஸ். சரியா, என்ன முதல்ல எஃப்ஆஃப்எக்ஸோட மதிப்பு என்ன, ஜீரோ. எப்போ ஜீரோ பாருங்கள், எஃப்ஆஃப்எக்ஸோட மாதிரி கேபிட்டல் எஃப்ஆஃப்எக்ஸோட மதிப்பு ஜீரோ. எப்போன்னா எக்ஸோட மதிப்பு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது, எக்ஸோட மதிப்பு லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஜீரோவாக இருக்கும்போது. அடுத்து இங்கே ஒரு மதிப்பு கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்கள், என்ன, ஒன்று மைனஸ் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் பை மூணு. இது எப்போன்னா எக்ஸோட மதிப்பு கிரேட்டர் தென் ஜீரோவாக இருக்கும்போது. இதுதான் நமக்கு தேவையான பரவல் சார்பு. அதுக்கடுத்தது நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது மூணாவது பாருங்கள், என்ன கண்டுபிடிக்க போகிறோம் மூணாவது இதில், பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் மூணு. பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் மூணு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, எஃப் ஆஃப் மூணுன்னு தான் அர்த்தம். கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் மைனஸ் இருந்தால் நேரடியாக அந்த எஃப் ஆஃப் மூணை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அப்போ பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தேன் மூணுனா எஃப் ஆஃப் மூணு மட்டும் நம்ம கண்டுபிடிச்சா போதும். அப்போ பாருங்கள், ஜீரோவோட பெருசு, அப்போ இதை தான் நம்ம பயன்படுத்த போகிறோம். அப்போ இந்த சார்பில் ஒன்று மைனஸ் இன் அடுக்கு மைனஸ் எக்ஸ் பை மூணில் என்ன செய்ய போகிறோம், எக்ஸுக்கு பதிலாக மூணுன்னு பிரதிப்போம். அப்போ பாருங்கள், ஒன்று மைனஸ் இன் அடுக்கு மைனஸ் அப்படியே வந்துடும், எக்ஸுக்கு பதிலாக மூணு பை மூணு ஈக்குவல் டு ஒன்று மைனஸ் இன் அடுக்கு மைனஸ் ஒன்று ஈக்குவல் டு ஒன்று பை
இன் அடுக்கு மைனஸ் ஒன்று. அப்போ பகுதி கொண்டு வாங்க, ஒன்று பை ஈன்னு மாதிரி இருமா, ஒன்று பை இதோட அடுக்கு ஒன்று. நீங்கள் அடுக்கு ஒன்று போட்டாலும் சரி போடலாம் சார். அதாவது தொகுதியில் இருக்கும் அடுக்கு மைனஸில் இருக்கு, பகுதிக்கு வந்தோடனே ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. இதுதான் இதோட ஆன்சர். அதுக்கு அடுத்தது நாலாவது பாருங்கள். நாலாவது என்ன இருக்குன்னா, பி ஆஃப் ஐந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு எக்ஸு, கேபிட்டல் எக்ஸ். சரியா, இப்போது இதை நம்ம கொஞ்சம் மாற்றி எழுதிக்கலாமா? எப்படி எழுதலாம்? பி ஆஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு ஐந்துன்னு நம்ம எழுதலாம். பாருங்கள், எப்பயுமே இந்த பாருங்கள், இந்த இது லெஸ் தென் ஆர் ஈக்குவல் அந்த திறந்த பக்கம் எக்ஸை பார்த்துருக்கு. அதே மாதிரி தான் இந்த திறந்த பக்கம் எக்ஸை பார்த்துருக்கணும் நம்ம மாற்றி எழுதும் போதும். இப்போது இந்த இடத்த பாருங்கள், லெஸ் தென் வந்தாலோ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்தாலோ அந்த இது எஃப் ஆஃப் மூணுனா எஃப் ஆஃப் மூணு, எஃப் ஆஃப் ஐந்துனா ஐந்து, என்னென்ன இது பண்ணிக்கலாம். இங்கே மூணு இருந்தால் மூணு, ஐந்து இருந்தால் ஐந்து பண்ணலாம். ஆனால் கிரேட்டர் தென் வந்துச்சுன்னா, இங்கே பாருங்கள் இந்த இடத்துல கிரேட்டர் தென் வந்திருக்கு. கிரேட்டர் தென் வந்துச்சுன்னா ஒன்று மைனஸ் எஃப் ஆஃப் ஐந்து, இங்கே என்ன இருக்கோ அது. சரியா, ஐந்து இருந்தால் ஐந்து, பத்து இருந்தால் பத்து, இருபது இருந்தால் இருபது, ஏ இருந்தால் ஏ, பி இருந்தால் பி, அதுக்கு தகுந்த மாற்றிக்கணும். கிரேட்டர் தென் ஆர் ஈக்குவல் டு வந்தால் ஒன்று மைனஸ் போட்டுக்கணும். சரியா, ஈக்குவல் டு ஒன்று மைனஸ், இப்போ நம்ம என்ன செய்யணும், எக்ஸ் இருக்க இடத்துக்கு ஐந்துன்னு நம்ம பிரதியிட போகிறோம். இங்கே பாருங்கள், இதுதான் வரப்போதே இந்த இதை நம்ம பயன்படுத்த போகிறோம். ஏன்னா கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் ஐந்து, ஐந்தை விட அதிகம் அப்படின்னு இந்த இதுதான். அப்போ ஒன்று மைனஸ், ஒன்று மைனஸ் ஈயின் அடுக்கு எக்ஸ் மைனஸ் அப்படியே வந்துடும், எக்ஸுக்கு பதில் ஐந்து பை மூணு ப்ராக்கெட் போட்டுங்க. அந்த மைனஸ் அந்த மைனஸ் வந்து பொதுவு, ஒன்று மைனஸ் உள்ள பேருங்க, மைனஸ் ஒன்று மைனஸ் இட்டு மைனஸ் ப்ளஸ் இன் அடுக்கு மைனஸ் ஐந்து பை மூணு, மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று கேன்சல், இன் அடுக்கு மைனஸ் ஐந்து பை மூணு. இதுதான் நமக்கு தேவையான நாலாவது ஆன்சர். அதுக்கடுத்து ஐந்தாவது கடைசி இது பாருங்கள், என்ன கண்டுபிடிக்கணும் நம்ம கடைசி இதில், பி ஆஃப் எக்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு நான்கு. லெஸ் தென் வந்தாலும் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு வந்தாலும் நமக்கு என்னது, எஃப் ஆஃப் நான்கு தான். சரியா, கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் டு வந்தால் என்ன செய்யணும், கிரேட்டர் தனோ கிரேட்டர் ஆர் ஈக்குவல் தான் ஒன்று மைனஸ் நம்ம போடணும். லெஸ்ஸன் வந்துச்சுன்னா எஃப் ஆஃப் நான்கு நம்ம நேரடியாக எடுத்துக்கலாம். ஈக்குவல் டு பாருங்கள், எக்ஸ் இருக்கிறதுக்கு நான்கு இங்கே இருக்கா, கேபிட்டல் எஃப் ஆஃப் எக்ஸ் இங்கே இருக்கா, ஒன்று மைனஸ் இ நடுக்கு மைனஸ் அப்படியே வந்துடும், எக்ஸுக்கு பதிலாக நாலு. அப்போது ஒன்று மைனஸ் இ நடுக்கு மைனஸ் எக்ஸு, எக்ஸுக்கு பதிலாக நாலு, அந்த பை மூணு அப்படியே வந்துடும். இதுதான் நமக்கு தேவையான ஐந்தாவது ஆன்சர். சரியா, அவ்வளோதான், இந்த கணக்கு முடிந்தது. நன்றி.